வணக்கம் நேர்களே, ஜூலிஸ் நம்ம வீட்டு சமையலில் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலர்ஃபுல்லாக ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும், ஈஸியான ஒரு டிஷ்ஷு தான், கலராக இருக்கும், பார்க்குறதுக்கு கேக் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது எப்படி பண்ணலாங்கிறத பற்றி முதலாவது நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். பால் எடுத்துக்காங்க, நான் அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நல்ல கட்டியான பாலை பார்த்து எடுத்துக்கோங்க. அதை நல்லா நம்ம மதை வந்து காய்க்க போகிறோம். நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி கொதி வர்றதா பார்த்துக்கோங்க. அடுப்பை இப்போ சிம்மில் ஆக்கிக்கோங்க. அப்புறமா லெமன், ஒரு லெமன் எடுத்துருக்கிறேன். அதில் பாதி லெமன் நமக்கு போதும். அந்த பாதி லெமன் அடுப்பை சிம்மில் பண்ணிவிட்டு அந்த லெமன் சாரை புளிஞ்சி அப்படியே விடுங்க. அப்படி விட்டு ஒரு பக்கம் ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கிட்டே இருங்க. நம்ம இந்த பன்னீருக்கு எல்லாம் எடுப்போம்லாம் அந்த மாதிரி தான் பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். அந்த லெமன் விடும்போதே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடாதீங்க. அடுப்பை சிம்மில் விட்டுட்டு அப்படியே கிண்டி எடுத்துகிட்டு வாங்க. அப்போ தண்ணி தனியாகவும் இந்த பால் தனியாகவும் வரும், பிரிஞ்சு வரும். உங்களுக்கு என்ன பாருங்கள், இந்த மாதிரி வரும் பதத்துக்கு. நீங்கள் அந்த லெமன் விட்டாலே இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி பதத்தில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை நம்ம நல்ல ஒரு ஜல்லடியில் போட்டு நம்ம அதை அரிச்சிக்க வேண்டியதான். அரிச்சிட்டு அந்த லெமன் சார் நம்ம விட்டனால அதில் கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கும். அதனால கொஞ்சம் ஹூல் வாட்டர் விட்டு நல்லா கழுவிக்காங்க. ஒரு ரெண்டு மூணு தடவை வேணாலும் கழுவிக்காங்க. அப்போ அந்த புளிப்புத்தன்மை போயிடும். ஹூல் வாட்டர் விட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது கொஞ்சம் நல்லா அழகாக உருந்து வர்றதுக்குள்ள ஒரு இது வரும். அதனால ஹூல் வாட்டர் விட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை அலசிக்காங்க. உங்களுக்கு அந்த புளிப்புத்தன்மை இருக்குன்னா லைட்டாக சாப்பிட்டு பாருங்கள், தெரியும். அப்படி இருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் கூட அலசி எடுத்துக்கோங்க. அலசி எடுத்துட்டு அது நல்லா நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்லா புளிஞ்சி தான் எடுக்க போகிறோம். அதை நான் துணியில் எல்லாம் வச்சு இது பண்ணலை. இதை அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டாலே அந்த தண்ணி எல்லாம் கீழே வடிஞ்சிரும். அப்புறமா ஒரு ஸ்பூன் போட்டு இதை மாதிரி அமுக்கி விட்டிங்களே போதும், ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் அப்படியே வந்துடும். அப்புறமா அதை வந்து நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு தான் நம்ம அரைச்சிக்கிட்டா அந்த உதிரி உதிரியாக இருந்தது கரெக்டாக வந்துடும். அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்காங்க. இது ஒரு 7 ஸ்பூன் நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். அதுக்கூட சுகர் போட்டுக்காங்க. ஒரு 50 கிராம் சுகர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன நம்ம அந்த பால் திரண்டு வந்துச்சுல அதை நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவு ஸ்வீட்டு போட்டுக்காங்க. உங்களுக்கு ஸ்வீட்டு ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சர்க்கரை போட்டுக்காங்க. போட்டுட்டு இது நல்லா கொதி வந்தோடனே பாகு பதமெல்லாம் தேவையே கிடையாது. அது நல்லா கொதி வரணும், ஒரு பிசு பிசு தன்மை வரணும். அந்த தன்மை வந்தோடனே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த அந்த பாலை அதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அடுப்பை சிம்மில் ஆக்கிக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அந்த தண்ணி சுகரெல்லாம் அதில் நல்லா உறிஞ்சி எடுத்துரும். எடுத்துகிட்டு ஒரு தண்ணி இல்லாமல் அழகாக வரும், கிரீம் பதத்துக்கு வந்தாலும் வரும். ஆனால் திரும்ப அது நமக்கு உறுத்தி தான் நம்ம எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக பதத்துக்கு கொண்டு வாங்க. தண்ணி எந்த அளவுக்கு உறிஞ்சிட்டு இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அடுப்பை சிம்மில் பண்ணிக்காங்க. இந்த பதத்தில் நீங்கள் பார்க்கும்போது இது பால்கோவா டேஸ்ட்டில் இருக்கும். பார்க்குறதுக்கு சாப்பிட்டு பார்த்தாலும் பால்கோவா டேஸ்ட் இருக்கும். எல்லாம் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்காங்க. உங்களுக்கு நெய் இதுக்கு தேவை வேண்டான்னா விட்டுருங்க. நான் நெய் ஊற்றுனா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுதான் அதில் கொஞ்சம் கூட நெய் ஊற்றுனா அந்த பால்லேயே ஏற்கனவே நமக்கு நெய் தன்மை இருக்கும். இருந்தாலும் நெய் ஊற்றும் போது என்ன நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் பாருங்கள். இந்த மாதிரி அழகாக எடுத்துக்கோங்க. எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டிங்கன்னா அது வந்து சரியாயிரும். அப்புறமா ரவை, பொடி ரவை எடுத்துருக்குறோம். அந்த ரவையை வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் வறுத்துக்காங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. அடுப்பை சிம்மில் விட்டு அழகாக வறுத்து எடுத்துக்காங்க. வறுத்து எடுத்துட்டு இனி அடுத்தது ஒரு கடாய் அடுப்பில் வச்சு சுகர் போட்டுக்கோங்க. ஒரு 100 கிராம் சுகர் போட்டுக்காங்க. அது மூழ்கத்தக்கண்ண கொஞ்சம் நிறையவே தண்ணி வைங்க. மூழ்கத்தக்கண்ணு இல்லை, நம்ம அந்த ரவை வறுத்து வச்சுருந்தோம்னா அதை மூணு பாகமாக பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். நம்ம வறுத்து வச்சிருந்த ரவையை நீங்கள் மூணு பாகமாக பிரித்து வச்சுக்கோங்க. ஒரு 500 ml தண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டான பதத்துக்கு நம்ம ஒவ்வொன்று வந்துடும். அப்புறமா ஒரு 2-3 ஏலக்காயை பொடிச்சு அதில் போட்டுக்கோங்க.
போட்டுட்டு நல்லா கொதி வரட்டும். பாருங்க எப்படி கொதி வருதுன்னு. ஒரு பக்கம் ஆரஞ்சு கலர் போட்டிருக்கோம், ஒரு பக்கம் எல்லோ கலர் போட்டிருக்கோம், ஒரு பக்கம் க்ரீன் கலர் போட்டிருக்கோம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. எல்லா கலர்லேயும் தனித்தனியாக நீங்கள் இந்த கலரை ஆட் பண்ணிக்காங்க. ஆரஞ்சு கலரில் கொஞ்சம், எல்லோ கலரில் கொஞ்சம், க்ரீன் கலரில் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. தனித்தனியாக போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்காங்க. ரவை வந்து நீங்கள் என்ன போடுறீங்கல்ல அந்த அந்த ஒரு சின்ன, நம்ம அதை வந்து மூணு பங்கு வச்சுருக்கோம். நான் எடுத்திருந்தது வந்து கால் கிலோ இருக்கும். அந்த கால் கிலோ, கால் கிலோ ரவையை மூணு பங்காக நீங்கள் பிரிச்சுக்குவாங்க. பிரிச்சுட்டு ஒவ்வொன்றிலையும் சேர்த்துக்காங்க. ஆரஞ்சு கலரில் கொஞ்சம், எல்லோ கலரில் கொஞ்சம், க்ரீன் கலரில் கொஞ்சம் சேர்த்துக்காங்க. சேர்த்துட்டு நல்லா கேசரி பதத்துக்கு கிண்டி கொண்டு வாங்க. எல்லா கேசரியிலையும் ரெண்டு ஸ்பூனோ மூணு ஸ்பூனோ உங்களுக்கு நெய் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தபடி நெய்யும் ஊற்றிக்காங்க. நெய் ஊற்றி நல்லா ட்ரையாக கொண்டு வந்துடுங்க. அதில் தண்ணி ஒன்றுமே இருக்காது. ரவை போட்டாலே அது இறுகி வந்துடும் நமக்கு. பாருங்கள் எல்லாம் என்ன பதத்துக்கு வருது பார்த்துக்கோங்க. அந்த ஆரஞ்சு கலர் என்ன பதத்துக்கு வந்திருக்கு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பதத்துக்கு ஒவ்வொன்றும் வரணும். இந்த ஆரஞ்சு கலர் பாருங்கள், அது அந்த கலர் வந்து எப்படி ட்ரையாக ஆகிட்டு இருக்குன்னு பாருங்கள். அது சரியான ஒரு பதத்துக்கு வந்துட்டு எல்லோ கலர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. அது இப்போ வந்து அதுக்குள்ளே பதத்துக்கு வந்துடும். இந்த மூணையும் அதே மாதிரி பதமாக எடுத்து வச்சுட்டு ஒரு ட்ரேயில் நெய் தடவிக்காங்க. நெய் தட கேக்கு ட்ரே தான் நான் எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சம் நெய் தடவிட்டு நட்ஸ் போட்டுக்காங்க. நான் இதில் வந்து கேஸ்நட் மட்டும் போட்டிருக்கேன். உங்களுக்கு பாதாம், பிஸ்தா, எந்த நட்ஸ்னாலும் சேர்த்து போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அடியில் கொஞ்சம் நட்ஸை போட்டுக்காங்க. நீங்கள் ஒர்க்காக இப்படி பண்ணி பாருங்கள். குழந்தைங்க அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறத பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்கும். தீபாவளி டைமில் இதை மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்ல ஈஸியான ஒரு டிஷ்ஷு தான். பாருங்கள் உங்களுக்கு என்ன கலர் அடியில் வைக்கணுமோ அந்த கலர் வச்சுக்காங்க. நான் இதில் ஃபஸ்ட்டு எல்லோ கலர் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு க்ரீன்னாலும் சரி, ஆரஞ்சுனாலும் சரி, எது ஃபஸ்ட்டு வைக்கணுமோ வச்சுக்க. இதே மாதிரி அழகாக சமப்படுத்தி விட்டுருங்க. சமப்படுத்தி விட்டுட்டு அதுக்கு மேலே திரும்பிய கொஞ்சம் நட்ஸ் போட்டுக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா இடையில போட்டுக்காங்க, தேவையில்லைன்னா விட்டுருங்க. அடுத்து ஆரஞ்சு கலர் அப்படி அதே மாதிரி வச்சுருங்க. அடுத்து க்ரீன் கலர், அந்த க்ரீன் கலர் உங்களுக்கு இடையில நட்ஸ் போட்டுக்காங்க. அடுத்து க்ரீன் கலர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை மாதிரி சமம் படுத்திடுங்க. அழகாக இருத்தி இருத்தி சமப்படுத்திட்டீங்கன்னா அழகாக வந்துடும். நல்ல அழகாக இருத்தி சமப்படுத்தும் போது நம்ம தட்டும் போது ஈஸியாக அழகாக விழுந்துடும். இதுக்கு மேலே கொஞ்சமாக நட்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் இதை மாதிரி கமத்திட்டீங்கன்னா போதும். கமத்திட்டு இந்த மாதிரி ஒரு தட்டு தட்டுட்டீங்கன்னா அழகாக அந்த மாதிரி இலகி வந்துடும். பாருங்கள் பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம பால்கோவா செஞ்சு வச்சுருந்தோம்ல, அந்த பால்கோவா மாதிரி அதை வந்து இதுக்கு மேலே பரத்திடுங்க. இதை மாதிரி பரத்தி விட்ருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். அதை சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒருக்கா இப்படி பண்ணி பாருங்க. ஆனால் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து கேக்கு மாதிரி தான் இருக்கும். மேலே நட்ஸுகள் போட்டுக்கோங்க. இதுக்கு மேலேயே நீங்கள் பாதாமோ பிஸ்தாவோ எது வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அப்புறமா இந்த மாதிரி வெட்டி எடுங்க. பாருங்க இப்படி வெட்டி பார்க்கும் போதே கேக் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்படி குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு இப்படி நீங்க பண்ணி கொடுக்கும்போது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். பாருங்க இப்ப நமக்கு கலர்ஃபுல் ஸ்வீட் ரெடி ஆயிட்டு.